இன்னைக்கு நம்ம கிச்சன் குயின் செக்மெண்ட்ல யார் அந்த கெஸ்ட்னு பார்த்தலாமா? லெட்ஸ் இன்வைட் மகேஸ்வரி தினேஷ். ஹலோ மகேஸ்வரி, வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். தேவையான பொருட்கள் சன்னா 100 கிராம், தயிர் 1 கப், சோள மாவு 3 டேபிள்ஸ்பூன், மைதா மாவு 4 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, காய்ந்த மிளகாய் 2, இஞ்சி தேவையான அளவு, பிரெட் கிரம்ஸ் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சீரகத்தூள் தேவையான அளவு மற்றும் மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன். சமைக்க தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இப்போ குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ மகேஸ்வரி, ஆல்ரெடி நம்ம வந்து பேனில் இப்போ ஆயில் வச்சிருக்கோம் இல்லையா, ஃப்ரை பண்ணுறதுக்கு, நம்ம நக்கெட்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அண்ட் நீங்கள் இன்றைக்கி வந்து இதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க இல்லையா, இதை எப்படி பண்ணீங்க? இது வந்து சிக்பி, இது ஒரு மிக்சி ஜாரில் இதெல்லாம் கிரைண்ட் பண்ணிக்கணும் மேம். சிக்பி 2, க்ரீன் சில்லி, ரெட் சில்லி 2, அப்புறம் இஞ்சி தேவையான அளவு போட்டுட்டு, கர்ட் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கணும் மேம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன், அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு, அப்புறமா இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை 20 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் பாயில் பண்ணிடணும் மேம். ஓகே, ஸ்டீம் பண்ணிடணும். ஸ்டீம் பண்ணிடணும். என்ன பண்றீங்க? சோ இப்போ வந்து நார்மலா நம்ம எப்படி இத கியூப்ஸ் மாதிரி கட் பண்ண போறோமா? சோ மைஷரி, எப்ப டிசைட் பண்ணீங்க அடுப்பங்கரைக்கு வரணும் அப்படினா? எனக்கு இதுல இன்ட்ரஸ்ட் இருக்கு மேம். ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், எனக்கு இந்த ஷோல வந்து பண்ணனும் அப்படிங்கறது. சூப்பர். சோ இதுக்கு முன்னாடி ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணிருக்கீங்களா வீட்ல? நான் YouTube சேனல் ஓபன் பண்ணிருக்கேன் மேம். ஓ ஓகே, வெரி நைஸ். ஈஷூஸ் கிச்சன் நேம். வெரி நைஸ். உங்க சேனல்ல என்னெல்லாம் போடுறீங்க நீங்க? வெஜ், நான் வெஜ் ரெசிபிஸ் எல்லாம் போடுறேன். ஃபுல் குக்கிங் தானா? ஆ, ஃபுல் குக்கிங். ஓகே. சோ இன்னைக்கு சமைக்கிற ரெசிபி ஆல்ரெடி போட்டுருக்கீங்களா உங்க சேனல்ல? இல்ல மேம், இது ஃபர்ஸ்ட் டைம். வெரி நைஸ். ஓகே, சோ இப்ப கட் பண்ணிட்டோம், அடுத்து என்ன பண்ண போறோம் நம்ம? ஒரு பவுல்ல கார்ன் ஃப்ளவர், மைதா ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, அது கூட சால்ட், அப்புறம் லைட்டா சில்லி பவுடர் ஆட் பண்ணி, இதை டிப் பண்ணி, பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணி, ஆயில் நீங்க இதை முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பா பண்ணலாம் சரிங்களா? ஓகே. சோ மெஷரி, இப்ப கம்ப்ளீட்லி அதை கட் பண்ணிட்டோம் இல்லையா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் நம்ம? நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் அதாவது நம்ம பேட்டர் ரெடி பண்ணி அதை டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போறோம். ஓகே, மைதா 2 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. சோ மைதா, கார்ன்ஃப்ளவர், உப்பு மூணுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இதுல என்ன ஆட் பண்ண போறோம்? ஜீரா பொடி. சோ இது இந்தியன் நக்கெட்ஸ் அப்படின்றதுனால அதுல கொஞ்சம் ஜீரா பவுடரும், ஜீரண சக்திக்கும் சென்னான்றதுனால ஜீரணத்துக்காக இது போடுறோம். இப்போ வாட்டர் வச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம்ல. கொஞ்சம் திக்கான பேஸ்டாவே இருக்கட்டும். ஓகே. சுமேஷ்வரி, ஜென்ரலி வீட்ல என்ன சமைப்பீங்க நீங்க? பிரியாணி, ஸ்நாக்ஸ் ஐட்டம், வெஜ், நான் வெஜ் எல்லாமே நல்லா பண்ணுவேன். எல்லாமே நல்லா பண்ணுவீங்க. உங்களோட பெஸ்ட் ரெசிபி அப்படினா என்ன சொல்லுவீங்க? பிரியாணி தான். பிரியாணி தான். என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி, சூப்பரா. அப்ப இன்னைக்கு எங்களுக்காக நீங்க பிரியாணி சமைச்சிருக்கலாமே, ரொம்ப டீசென்ட்டான ஒரு ரெசிபி. இருந்தாலும் வீட்ல இருந்து வரும்போது பிடிச்ச ரெசிபி இல்ல மேம். அது கரெக்ட். That I agree. ஆனா வீட்ல இருந்து வரும்போது நிறைய பேசணும் தானே யோசிச்சுட்டு வந்தீங்க? எஸ் மேம். அதுல ஏதாவது ஒண்ணு பேசுங்க பாக்கலாம்.
என்ன யோசிச்சீங்க? என்ன கண்டிப்பா நம்ம வந்து ஷோல போய் இதை பேசியாகணும். இந்த ஸ்நாக்ஸ் பத்தி நான் சொல்லணும்ன்றதா மேம், இதுல என்ன பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி சொல்லணும். இதுல சொல்லிடுங்க என்ன பெனிஃபிட், சென்னாவோட ப்ரோட்டீன் ஃபைபர் அதை பத்தி ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் மேம். அப்புறம் வேற என்ன யோசிச்சீங்க பேசணும்னு? அதோட முடிஞ்சு போச்சா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அது ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் யோசிச்சு வந்தீங்களா பேசணும்னு? ஓகே, உங்களோட ஹாபிஸ் எல்லாம் என்னன்னு நீங்க வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சீங்களா? ஹாபிஸ் குக்கிங் த கிட்ஸ் ஐட்ஸ் மேம், அவ்வளவுதான். சரி, இவங்க ரெசிபியில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, நம்மளும் அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இதை டிப் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளோதானே, பண்ணிடலாமா? ஃப்ரை பண்ணுங்க. மேஷ்வரி, இப்போ வந்து நம்ம ஒரு என்ன 3-4 மினிட்ஸ் இதை வந்து குக் பண்ண விட்டுருப்போம், அவ்வளோதான் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? எடுத்துகிட்டு சர்விங், அவ்வளோதான். சர்விங் அவ்வளோதான். பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி இது பண்ணால் நல்ல கலர் கலர் ப்ரௌன் கலராக வரும் மேம். கிறிஸ்பினஸ் கிறிஸ்பினஸ் ஜாஸ்தி, அதுக்காக இப்போ எடுத்துடலாம். ஸோ மேஷ்வரி, உங்களுக்கு எங்கே இன்ஸ்பிரேஷன் வந்தது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு? நான் நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் மேம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நம்மளும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் மேம். ஸோ ஐ ஓப்பன் யூடியூப் சேனல். வெரி நைஸ். யோசிச்ச உடனே அப்படியே ஓப்பன் பண்ணிட்டீங்க உடனே. எஸ் மேம். நைஸ். நம்மளோட சிக்பி நக்கெட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு மேம். ஓகே, ஸோ மகேஸ்வரி ஃபைனலி நம்ம நக்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாமா? எஸ் மேம். ஓகே. சிக்பி நக்கெட்ஸ் செய்முறை. வேக வைத்து தயார் செய்த சன்னா கலவையை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு, சோள மாவு, உப்பு, சீரகத்தூள், சிறிது தண்ணீர் சேர்த்து நன்கு கலந்து நறுக்கிய துண்டுகளை அதில் தோய்த்து பிரெட் க்ரம் சேர்த்து எண்ணெயில் பொறித்து எடுத்தால் சூடான சுவையான சிக்பி நக்கெட்ஸ் தயார். மகேஸ்வரி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. நீங்க சொன்ன மாதிரி பசங்களுக்கு எஸ்பெஷலி நக்கெட்ஸ் வந்து அவங்க தினமும் சாப்பிட்றதை விட இந்த மாதிரி ஹெல்தியான நக்கெட்ஸ் சாப்பிடலாம் இல்லையா? கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ் அந்த மாதிரி கூட என்ன டெய்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, குட் ஸ்நாக்ஸ் ரெசிபி மேம். இது வெரி நைஸ். அதுவும் நீங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்க குட் அப்படின்னு. அதுவும் எனக்கு எங்கள் சுஜாக்கு வந்து காம்படிஷனாக கொடுத்துருக்கீங்க ரெசிபி. பர்ஃபெக்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங்க. இன்னைக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ண போகிறாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மஹேஸ்வரி. தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இவ்வளோ அழகாக நீங்கள் சமைச்சதுக்கு. பர்ஃபெக்ட் 99 ஒரு லிக்விட் பர்ஃப்யூம் ஸ்ப்ரே. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.